234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட ஒரே கட்சி என்ற பெருமையுடன் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நாம் தமிழர் கட்சி 22 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 48,597 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளரின் வெற்றியை தடுத்துள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேல்ராஜ் 30,747 வாக்குகளை பெற்று அந்த தொகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு தனது டெபாசிட் தொகையையும் தக்க வைத்துக் கொண்டார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தியாகராய நகர், வேளச்சேரி, கிணத்துக்கடவு, விருதாச்சலம், அந்தியூர், ஈரோடு கிழக்கு, ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 39 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களின் தோல்விக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பிரித்த வாக்குகள் காரணமாக அமைந்துள்ளது. அதேபோல 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் திமுக வேட்பாளர்களுக்கு பாதகமாக அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பிரித்த வாக்குகள் முக்கிய காரணமாகிவிட்டது. ஒரு காலத்தில் தேமுதிகவிடம் இருந்த இளம் வாக்காளர்கள் பலர் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்பியுள்ளது இந்த தேர்தலில் பெற்றுள்ள வாக்குகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோற்றாலும் தனித்து போட்டியிட்டு 5% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி. அதே நேரத்தில் தேமுதிக இந்த தேர்தலில் போட்டியிட்ட 60 தொகுதிகளிலும் தோல்வியடைந்து 1% கீழான வாக்குகளுடன் அதள பாதாளத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார் மற்றும் வேல்ராஜ்.